வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் சந்தேகங்கள் கேட்குறாங்க, ஸோ அதுக்கான விளக்கத்தை ஸோ ஆர்ஆர்பி இணையதளத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ், அதுக்கான அவங்களுடைய பதில்கள் என்னது, இதை போல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய தரப்புலேருந்து ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நமக்கு கொடுத்த அனைத்து கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய விதத்தில் நமக்கு கொடுக்க சொல்ல போகிறோம். சில வீடியோ மூலியமாக பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி மெயில் ஐடி, ஸோ ரெண்டுமே இப்போ கரண்டில் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுங்க. ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். ஓகேவா, நீங்கள் ஓடிபி உங்களுக்கு ஓகே ஆனால் தான் அடுத்து என்ன பண்ண முடியும், ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக இப்போ யூஸ் பண்ணுறத கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை நம்ம எடிட் பண்ணவும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடிட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த பேஜ் நமக்கு அடுத்து வரவே வராது. ஓகேவா, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வேறு பேஜுக்கு தான் போவீங்களே தவிர அந்த க்ரியேட்டான அக்கௌண்ட் பேஜுக்கு நம்ம போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட தகவல் கரெக்டாக கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஓகே இப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா பெர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அடுத்து ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவியூ அண்ட் சப்மிட், இந்த மாதிரி உங்களுக்கு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பெர்சனல் டீட்டெயில் நம்மளுடைய தகவல் கேட்பாங்க, அதர் டீட்டெயில்ஸும் தகவல் கேட்பாங்க, எஜுகேஷன் நீங்கள் படித்த சம்மந்தமாக கேட்பாங்க. ஸோ அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ சைன் இதெல்லாம் என்ன பண்ண மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸோ ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அடுத்து ப்ரிவியூ கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க முடிக்கதான் அடுத்தது செக்ஷன் நம்மளுக்கு போகும். முக்கியம், ஓகே, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு லாக்இன்? ஓகே, லாக்இன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி இதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்கள் லாக்இன் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், மொபைல் நம்பர் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, கேப்சா கொடுங்க, உங்கள் லாக்இன் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ ஆதர் வெரிஃபிகேஷன் ரெக்யூர்டுன்னு கேட்குறீங்க. ஸோ கம்பல்சரி ரெக்யூர்டு தான். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் எக்ஸாம் அது தேர்வு எழுதும் போது பார்த்தோன்னா ஸோ நம்ம ஆதார் கார்டு தான் கொண்டு போவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அது எளிதாக இருக்கும், அதுக்காக என்ன பண்ணுறோம், ஆதார் வெரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் தகவலில் கண்டிப்பாக நாங்கள் தேர்ட் பார்ட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்றது அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை நம்பி கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஒரிஜினல் நேம் அதே மாதிரி சேஞ்ச் ஆன நேம் ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் நீ கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏ அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம டாக்குமெண்ட் விரும்பினப்போ நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டு நேமும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் என்ன பண்ணணும், பட் நீங்கள் டாக்குமெண்ட் ரிவிஷனுக்கு அப்போ அந்தக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாஸ்வேர்டு மறந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுமேல ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு என்ன ஆகும்னா, ஸோ ஒரு லிங்க் வந்து வரும். ஸோ அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் அக்கௌண்ட்டை ஸோ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம், திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்டை உருவாக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், இந்த நான்குமே சேர்த்து தான் இருக்கணும். மினிமம் ஒரு 8 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே சார், என்னுடைய ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ண முடியுமா பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ரயில் ஆர்ஆர்பி ஜோன் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களும் சொல்ல வராங்க. அடுத்து ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ என்னோடய டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியுமா கேட்டால், ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனைத்தையுமே நீங்கள் எடிட் பண்ண முடியும்.
எக்ஸப்ட் கிரியேட் ஆன் அக்கௌண்ட். நான் உங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், கிரியேட் ஆன் அக்கௌண்ட் மட்டும் என்ன பண்ண எடிட் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆப்பையும் அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ மற்ற அனைத்து டீட்டெயில் என்ன பண்ணீங்க, எடிட் பண்ணிகிட்டே வரலாம் சப்மிட் பண்ணுறது வரைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்களா சார், அது யாரில் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் எலிஜிபிள்னு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், இந்த எஸ்சி எஸ்டி இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அடுத்து இந்த ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி. ஓகே, இது ரயில்வே பாஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது, ஹால் டிக்கெட் வரும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அந்த பாஸும் வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு உள்ள ரயில்வே ஸ்டேஷன் போய் டைரெக்டாக போய், ஸோ அந்த காப்பியும் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டடும் பார்த்து கொடுத்துட்டு, சரி நீ உங்களுக்கான ஸ்லிப்பர் கிளாஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸ்லிப்பர் கிளாஸ் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீ கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த ட்ராவல் அத்தாரிட்டி அதை ஃப்ரீ பாஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சீட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் என்னுடைய கேஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு கேட்டேன். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். யார் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க, மற்ற அனைவரும் பார்த்தோன்னா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராவல் அத்தாரிட்டி பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, பிடிஎஃப், அதாவது 500 KB PDF என்ன பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இபிசின்னு சொல்கிறாங்களே, அப்போ இபிசி என்ன பார்த்தோன்னா, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், அது இபிசி அப்படின்னா, ஸோ வருடத்திற்கு 50,000 குறைவாக சம்பாதிப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இபிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. ஓகேவா? அதாவது அவங்க 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணாலே போதும், 250 ரூபா அவங்களுக்கு என்னாகும், ரீஃபண்ட் ஆகிரும். மித்தபடி இபிசி அப்படின்னாலே அவங்களுக்கு வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒன்லி என்னது, ஃபீஸ் கன்செஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா, ஸோ பிபிஎல் கார்டு ஒன்று இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும், இல்லை வேறு எந்த சர்டிஃபிகேட் அதுக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு தகவல் நீங்கள் என்ன பண்ணிதாகணும், அங்கே கொடுத்து தான். ஓகேவா? நம்ம வெறுமனே இபிசின்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் அதுக்கான தகவல் கொடுத்தா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகே, அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் எதுவும் வேறு ரெசர்வ்டு போஸ்ட் எது இருக்குலாம் பார்த்தா, ஸோ எதுவுமே கிடையாது இபிசி அப்படின்னா. ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போதுனா, ஃபீஸ் கன்செஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே ரிசல்ட் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் சிசிஏ முடிச்சிருக்கேன் சார், எனக்கு எது ரிசர்வேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிசிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி என்னது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் தான் வருவாங்க, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் சிசிஏக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு எப்போ சார் அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் CPT 1 எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்கள் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, தேர்வு எழுதணும், முதல் தேர்வு நீ எழுதுனா தான் உங்களுக்கு என்னாகும், அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் தேர்வு எழுதலைன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஓகே சார், நம்ம டிப்ளமோலாம் 2 லட்சம் மேக் முடிச்சிருக்கீங்க சார், நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஐடிஐ என்இஎஸ்சி டிப்ளமோ டிகிரி, ஸோ என்ன ப்ரொடியூஸ் ஈக்குவல் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், எதுவும் தவறும் கிடையாது. ஓகே சார், நான் 2 வருஷம் டிப்ளமோ சார் படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோ, 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அவங்கள மட்டும் என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார், மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா, அது மட்டும் தான் காட்டுது, எனக்கு வேறு எதுவும் காட்டல அப்படின்னா, ஸோ 10th மட்டும் இருக்குது அப்படின்னா, ஸோ கொடுத்துட்டு கீழே ஆட் பட்டன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஆட் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் அது என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் நீ கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இந்த பேஜ் போனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் தான் காட்டும், நீங்கள் என்ன பண்ணும், ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்டிசி என்இஎஸ்சி இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்னது அப்ளை பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், ஆட் பட்டன் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்டிசி டிப்ளமோ உங்களுக்கு வரும், டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அனைத்தையும் என்ன பண்ணீங்க, ஆட் பட்டன் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? நான் ரெண்டுமே டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சு, அப்போ ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை கொடுத்துக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து டிப்ளமோ கொடுங்க, அதுக்கப்புறம் டிகிரி கொடுங்க, கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் முடிச்சுக்க சார், நான் அப்ளை பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா, சரி கிராஜுவேட் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தா, ஸோ இது என்ன கோர்ஸ் என்னது, இந்த சிசிஏஏ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எது அந்த ஏஜில் அக்செப்ட் மட்டும், மித்தபடி நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே,
எந்தெந்த டாக்குமெண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சரி, மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி கேண்டிஸ் மட்டும்தான் அந்த கேஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுவாங்க, மித்த யார் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வேறு என்ன அப்லோட் பண்ணுவோம்னா, ஸோ நம்முடைய ஃபோட்டோ சைன் இதை மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பொதுவாக அனைவரும் பார்த்தோன்னா ஃபோட்டோ சைட் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த எஸ்சி எஸ்டி கேண்ட் மட்டும் என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ சைன் அந்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அதை ஒன்று அப்லோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து இப்போ நான் ஐடிஐ கேண்டிடேட் இருக்கேன் சார், எங்களுக்கு ட்ரேட் அது பார்ட் பில எனக்கு எந்த ட்ரேட்ல எக்ஸாம் பண்ணுவோம், ஸோ நீங்கள் எந்த ட்ரேட் முடிச்சிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரேட் என்னாகவும் தேர்வு நடத்தும். ஓகேங்களா? அதே தான் சிசிஏக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, டிப்ளமோ டிகிரினாலும் அவங்களுடைய ட்ரேடை பொறுத்து உங்களுக்கு தேர்வு வரும். ஓகே, நான் ஃபீஸ் எப்படி சார் பே பண்ணுறாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே போய் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். உங்களுடைய டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், நெட் பேங்கிங் இருக்கலாம், யூபிஐ இருக்கலாம், நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து என்ன வரும், ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுற மாதிரி தான் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 நிலைகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1, நெக்ஸ்ட்டு சிபிடி 2, அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அதாவது சிபிஐடி, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல். ஓகே, மொத்தம் 5 ப்ராசஸ், 5 நிலைகள் தாண்டினா தான் நமக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சிபிடி 1க்கு சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷனில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி 1 நமக்கு எப்படி இருக்கும், மேக்ஸு, ரீசனிங், அடுத்து சயின்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. மொத்தம் 75 கொஸ்டின் கேட்பாங்க, 60 நிமிஷம் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ சிபிடி 2 எப்படி சார்னா, சிபிடி 2க்கும் சிலபஸ் கொடுத்துருக்கோம். சிபி 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் மேக்ஸ், ரீசனிங், அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடை பொறுத்து உங்களுக்கு என்ன வரும், கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நெகட்டிவ் மார்க் தான் கேட்டால், ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. சிபிடி 1 சிபிடி 2க்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 3-1 அது மாதிரி என்னது நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் தமிழில் எழுதலாமா, எந்தெந்த மொழியில் எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 15 மொழியில் என்ன பண்ணலாம், இந்த தேர்வுகள் எழுதலாம். ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெர்சனல் டீட்டெயில்ஸ் ஒன்றுக்குள்ள, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் லாங்குவேஜ் கொடுத்துருவீங்க. ஸோ அதை போது அந்த லாங்குவேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக லாங்குவேஜ் கொடுங்க. நீங்கள் சப்போஸ் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் ரெண்டுமே உங்களுக்கு காட்டும். ஓகே, நம்ம என்ன பண்ணால் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஓகேவா? நீங்கள் சப்போஸ் தமிழ் கொடுக்கல அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் காட்டும். ஓகே, அதனால் தமிழ் கொடுங்க, தமிழ் கொடுத்தா தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க கேட்டீங்கன்னா, ஃபீஸ் வந்து பார்த்தா தெரியும், இந்த எஸ்சி எஸ்டி உமன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தா 500 தான் வரும், சரி 250 தான் வரும். இவங்க எல்லாம் மற்றவங்க இருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், அவங்க இருந்தால் 500. ஓகேவா? மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா 500, அவங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தா 400 ரீஃபண்ட் ஆகும். இந்த எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் இபிசி பார்த்தீங்கன்னா 250 ஃபீஸ் பே பண்ணுவாங்க, 250 உங்களுக்கு என்னாகும், ரீஃபண்ட் ஆகிரும். இது தேர்வு எழுதினா மட்டும்தான். ஓகேவா? அடுத்து இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் எல்லாமே எல்லாம் மாடிஃபை பண்ண முடியுமா கேட்டால், ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ண முடியாத மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுங்க, அதெல்லாம் மாடிஃபை பண்ண மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தனியாக கொடுத்து தான் மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து இது இல்லாமல் சார், அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும். நீங்கள் சப்மிட் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும், அதே மாதிரி எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதில் எப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணுறது ப்ரிண்ட் அவுட் பண்ணி போனியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வரும்ல, அப்போயும் என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எப்பயுமே நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் நினைக்கக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மெயிலும் வந்துடும், எஸ்எம்எஸும் வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷனையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தர் நம்ம பார்த்தது நெக்ஸ்ட் ப்ராசஸிங் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுமே என்ன பண்ணு, நீங்கள் ஆர்டரை சேர்த்து வச்சுட்டே வரும். ஓகே, அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஹால் டிக்கெட் வந்தால் ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கணும், ஒன்று மட்டும் ப்ரிண்ட் அவுட் போடக்கூடாது, தேர்வுக்கு ஒன்று நமக்கு ஒன்று தனியாக வச்சுக்கிறீங்களா? அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்து ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தெரியணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டே தான் வரணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க, இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க கூடுதலுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க, எங்கே முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.